வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் டியூ குணசேகர அதிருப்தி வெளியீடு. அன்னிய செலாவணி இருப்புகளை நாடாளுமன்றில் சமர்ப்பித்தல் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தல். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சபைக்கு அளிப்பது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை. தமக்கான வாய்ப்பு தட்டிப்பறிக்கப்படுவதாக சார்ஸ் நிர்மல்நாதன் தெரிவிப்பு. இந்திய இலங்கை உறவுகள் குறித்து ஜிஎல் பீரிசுக்கும் ஜெய்சங்கருக்கும் இடையே கலந்துரையாடல். நாடாளுமன்றத்தின் நிலைப்பாடு தொடர்பில் லக்ஷ்மண் கிரியல்ல குற்றச்சாட்டு. அரசாங்கத்திலிருந்து சுதந்திர கட்சியின் வெளியேற்றம் தொடர்பில் தயாசிரி ஜெயசகர கருத்து தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அரசியல்வாதி ஒருவர் மக்களின் அரசியல் நாடி துடிப்பு பற்றி சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் அவர் அரசியல்வாதி அல்ல என முன்னாள் அமைச்சர் டி யு குணசேகர தெரிவித்துள்ளார். நாடு தற்போது எதிர்நோக்கி வரும் நெருக்கடிக்கு தீர்வில்லை. இதனால் நாடு அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. தலைவர்கள் முதலில் நெருக்கடிகளுக்குள்ளான பிரச்சனைகளை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகளை சந்திக்காது, அடிக்கடி கலந்துரையாடாத எந்த தலைவராலும் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. அப்படியான சந்தர்ப்பத்தில் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி போன்ற நெருக்கடிகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. கடந்த தேர்தல்களில் அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்களில் பெரும்பாலானவர்கள் தற்போது அரசாங்கத்தை விட்டு தூர விலகி சென்றுள்ளார்கள். மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை பெற்று ஆட்சிக்கு வந்த சகல அரசாங்கங்களும் இப்படியான நிலைமையை எதிர்நோக்கி ஆட்சி அதிகாரத்தை கைவிட்டு செல்ல நேர்ந்தது எனவும் டியோ குணசேகர குறிப்பிட்டுள்ளார். இதுவரை நாடாளுமன்றத்தில் அந்நிய செலாவணி இருப்பு குறித்த தகவல் முன்வைக்கப்படவில்லை என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தில் மத்திய வங்கியில் இருக்கும் வெளிநாட்டு நாணய ஒதுக்கீட்டின் பெறுமதி குறித்து தகவல் வெளியிடுவதாக தெரிவித்து நிதியமைப்பை ஒழுங்குபடுத்தும் அமைப்பு நாடாளுமன்றம் என்பதால் வெளிநாட்டு நாணய ஒதுக்கம் தொடர்பில் நாடாளுமன்றத்துக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதனை விடுத்து இந்திய அரசாங்கத்துக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கையின் வெளிநாட்டு நாணய ஒதுக்கம் தொடர்பில் தெரியப்படுத்தப்பட உள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுத்த போராட்டம் இரண்டாவது நாளாகவும் இன்று தொடர்கின்றது. நாடாளுமன்ற அமர்வை புறக்கணித்து நாடாளுமன்ற வளாகத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்றும் நடத்தப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்காமல் இருக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சபைக்கு வரவேற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் எதிர்க்கட்சி கோரியபடி குழு ஒன்றை அமைத்து கட்சித் தலைவர்களுடன் பேச்சு நடத்திய பிரச்சினைக்கு தீர்வை காண வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க கோரியுள்ளார். அதிக கடன் சுமை கொண்ட இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளுக்கான சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அபுதாபியில் கடந்த சனிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்து சமுத்திர மாநாட்டில் உரையாற்றும் போதே முன்னாள் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றம் முன்னறிவிப்பை விட வேகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் 10 ஆண்டுகளில் புவி வெப்பமடைதல் 1.5 செல்சியஸை விட அதிகரிக்கும். உலகிலேயே மிக வேகமாக வெப்பமடையக்கூடியது இந்து சமுத்திரம்தான். 10 முக்கிய நதிகளுக்கு ஊக்கமளிக்கும் இமயமலை சரிதலானது பேரழிவால் மோசமாக பாதிக்கப்படும் துணை பிராந்தியமாக இருக்கும். பொருளாதாரமும் சூழலியலும் ஒன்று சேரும் ஒரு சந்தியில் நாம் இருக்கின்றோம். இந்த நாடுகளுக்கு நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி தேவை. ஆனால் 2050க்கு அப்பால் நிலக்கரியை பயன்படுத்துவது புவி வெப்பமடைதலை அதிகப்படுத்தும். சூழலியல் மற்றும் பொருளாதாரத்தில் இந்த சவால்களை தொற்று நோயால் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இது உலகளாவிய பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுத்தது. இது 2019 இடம்பெற்ற இறுதி உச்சி மாநாட்டில் நினைத்தும் பார்க்காத ஒரு விடயமாகும். இந்த பொருளாதார சவால்களை தவிர பருவநிலை மாற்றத்தால் ஆசியாவிற்கு ஏற்படும் இழப்பு மேற்கிந்திய நாடுகளை விட 5.6 மடங்கு அதிகமாகும். சுற்றுச்சூழல் மாற்றம் காரணமாக மனித இடப்பெயர்ச்சி, காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கு மட்டுப்படுத்தப்பட்ட வழக்கல் உள்ள பிராந்தியத்தில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு குடியேற்றத்தை உறுதிப்படுத்துவதும் புதிய மனித குடியிருப்புகளை நிர்மாணிப்பதும் பாரிய சுமையாக இருக்கும். தொற்றுநோய் செலவுகளால் ஏற்கனவே மந்த நிலையை அடைந்துள்ள பொருளாதாரத்தில் மற்றொரு தாக்கமும் ஏற்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பிரதான எதிர்கட்சியினருக்கு சபையில் பிரச்சனைகள் இருப்பதற்காக எமக்கான வாய்ப்பையும் தட்டி பறிப்பது நியாயமில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் சபையில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தை நடத்துவதில் எதிர்க்கட்சியினரால் தடை ஏற்படுத்தப்பட்டது. அதனையடுத்து விவாதமின்றி அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை நிறைவேற்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று விவாதத்தில் உரையாற்ற தயாராக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களின் விவாதங்களும் நிறுத்தப்பட்டதால் சபையில் கூட்டமைப்பினர் கேள்வி எழுப்பியிருந்தனர். சபையில் ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன், வீடமைப்பு அமைச்சின் கீழான விவாதங்களை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் வீடமைப்பு தொடர்பான பல பிரச்சனைகள் உள்ளன. அந்த நெருக்கடி நிலைமைகள், சிக்கல்கள் குறித்து
உரையாற்றவே நாம் இன்று சபைக்கு வந்துள்ளோம். பிரதான எதிர்கட்சியினருக்கு சபையில் பிரச்சனைகள் இருப்பதற்காக எமக்கான வாய்ப்பையும் தட்டி பறிப்பது நியாயமில்லை. எமது மக்களின் பிரச்சனைகளை பேச எமக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்ட இருதரப்பு உறவுகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஆகியோர் கலந்துரையாடினர். இதன்போது பொருளாதாரத்துறையில் ஒத்துழைப்பு, கலாச்சாரம், மக்களுக்கிடையிலான முன்முயற்சிகள் மற்றும் பிராந்திய நிறுவனங்களால் கூட்டு முயற்சிகள் ஆகியன தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன எனும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்றம் சபாநாயகரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது என எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியெல்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர், நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பக்கசார்பாக செயற்படுவதை கண்டுகொள்ள முடிகின்றது. ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி எம்பியான மனுஷ நாணயக்காரவை தாக்க முற்பட்ட போதும் சபாநாயகர் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. சபாநாயகரின் கண்முன்னே நடைபெற்ற சம்பவத்துக்கு நடவடிக்கை எடுக்காமல் குழுவொன்றை நியமிப்பது வேடிக்கையான விஷயம். சபாநாயகரானதும் கட்சியின் பதவியை கைவிட வேண்டும். இவர் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் வெளிக்கம பிரதேச அமைப்பாளராக செயற்படுகின்றார் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்திலிருந்து சுதந்திர கட்சி வெளியேறுவது தொடர்பில் அவசரப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியாது, தொலைநோக்கு பார்வை தேவை என ராஜாங்க அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளருமான ஜெயசகர தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், கூட்டணியை விட்டு வெளியேறுமாறு கட்சியை சேர்ந்த பலர் கோரிக்கை விடுத்து வருகின்ற போதிலும் கூட்டணியில் இருந்து விலகும் எண்ணம் இதுவரை இல்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வலுப்பெற்று கீழ்நிலைகளையும் கட்டமைப்புகளையும் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது கூட்டமைப்பில் இருந்து விலகி சுதந்திரமாக முன்னோக்கி செல்ல வேண்டுமாயின் கட்சியின் அடித்தளம் வலுவாக இருக்க வேண்டும். இந்த அரசாங்கம் 2020 அமைக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் இருக்க மொத்தம் 5 ஆண்டுகள் உள்ளன. இந்த காலகட்டத்தில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே எதிர்காலத்தை இன்னும் கணிக்க முடியாது என்றார். மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கூட்டமைப்பில் இருந்து வெளியேற்றுவது தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்தால் அது இலகுவானதாக இருக்காது என்றும் ஜெயசகர தெரிவித்துள்ளார். 2022 பாதீட்டின் இறுதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்திய விஜயம் பிற்போடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமரின் அழைப்பின் பேரிலேயே இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் இந்த பயணத்துக்கான வாய்ப்பு குறித்து தெரிவிக்குமாறு இந்திய பிரதமர் தரப்பு கேட்டிருந்தது. அதன் அடிப்படையிலேயே பயணம் ஒத்திவைப்பை கூட்டமைப்பு கோரியதாக எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். இந்த பயணத்தின் போது கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்திக்கவிருந்தனர். மாகாண சபை தேர்தலை அவசரமாக நடத்த வேண்டும் என்ற இந்திய அரசாங்கத்தின் வலியுறுத்தலின் கீழ் கூட்டமைப்பின் இந்த பயணம் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. நீங்கள் பார்த்தது கதவு மீடியாவின் மாலை செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்திகள் இரவு பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.